நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சென்ற வாரம் நாம் பிசாசு யார், அவன் எங்கிருந்து எப்படி எதனால் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான், இந்த பூமியில் தள்ளப்பட்ட பின்பு அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் கூட பிசாசின் கிரியைகளை குறித்து இன்னும் சற்றே விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். பிசாசுக்கு தான் இந்த பூமியிலே தள்ளப்பட்ட பின்பு தேவன் தன்னை குறித்து என்ன நியாய தீர்ப்பு செய்திருக்கிறார் என்பது அவனுக்கு மிக தெளிவாக தெரியும். கடவுள் அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் நித்திய வேதனைக்கென்று நியாயம் தீர்த்திருக்கிறார். மட்டுமல்ல, கடவுள் அவனுக்கென்று நியாய தீர்ப்பு செய்திருக்கின்ற காலம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதும் பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் மிக தெளிவாக தெரியும். அதனால் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் இப்பொழுது இந்த பூமியிலே தங்களுக்கு காலம் முடிந்த பின்பு ஒரு நித்திய வேதனைக்குள்ளாக கடவுள் நம்மை தள்ள போகிறார். அதற்கு பின்பு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நித்திய ஆக்கினைக்குள்ளாக நாம் கூட்டமாக போய் அழிய போகிறோம். அதனால் நாம் அந்த காலம் வருவதற்கு முன்னதாக, கடவுளால் நியமிக்கப்பட்ட நியாய தீர்ப்பின் காலம் வருவதற்கு முன்னதாக, இந்த பூமியிலே கடவுளால் உருவாக்கப்பட்ட மனுஷர்களையும் நம்மோடு கூட நரகத்திற்குள்ளாக, அதாவது நித்திய வேதனைக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு தீய சிந்தனையோடு கூட பிசாசும் அவருடைய கூட்டத்தாரும் இப்பொழுது இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு பழமொழியை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் தனக்கு இரண்டு கண்கள் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவனுக்கு ஒரு கண்ணாச்சும் போகணும்னு நினைப்பான். அதாவது தான் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, மத்தவங்க வேதனை படுத்தணும்னு நினைப்பான். அது போல பிசாசும் அவனுடைய கூட்டத்தாரும் பூமியிலே இருக்கின்ற கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்களை கெடுத்து அவர்களையும் தங்களோடு கூட நித்திய வேதனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணத்துடன், தவறான நோக்கத்துடன் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு யோசிக்க தோணும், என்ன அப்படின்னா, கடவுளுக்கு இந்த பிசாசை பத்தி தெரியும் இல்லையா? அவன் கடவுளுடைய ராஜ்யத்திலேயே அரசியல் ஆரம்பிச்சு கடவுளுடைய ராஜ்யத்தில் இருந்த தூதர்களையே அவர்களுடைய மனசையே கெடுத்து தன்னோடு கூட ஒரு பிரிவை பிரித்து அவன் இப்படியாக அரசியல் செய்தவன், அவன் மிகவும் கெட்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப ஏன் கடவுள் இந்த பூமியில அந்த பிசாசையும் அவனுடைய கூட்டத்தாரையும் தள்ளணும்? அவருக்கு தெரியும்ல, அவன் திரும்ப எப்படி ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் பொய்யை பேசி அந்த பொய்யை அவர்களை நம்ப வைத்து ஏமாத்தி அவர்களை தவறு செய்ய வைத்தானோ, இனியும் தொடர்ந்து அவர்கள் மக்களை அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் பாவம் செய்ய வைப்பார்கள் என்பது அவன் கடவுளுக்கு தெரியாதா? நிச்சயமாகவே தெரியும் தானே. அப்புறம் ஏன் கடவுள் வந்து அவர்களை இந்த பூமியில தள்ளணும் அப்படின்னு யோசிக்க தோணுது தானே? நீங்க யோசிக்கிறது மிகவும் சரி. அப்படி என்றால் கடவுள் ஏன் அவர்களை இந்த பூமியிலே தள்ள வேண்டும்? ஒரு நல்ல நோக்கம் அதற்கு பின்னால் இருக்கிறது. என்ன காரியம் தெரியுமா? எந்த பிசாசுடைய ஒரு பொய்யான வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நம்பி தங்களை உருவாக்கின கடவுளுடைய கட்டளையை உதறி தள்ளி மனுஷன் கீழ்படியாமல் பாவம் செய்தானோ, இப்பொழுது அதே கடவுள் அந்த பிசாசை ஜெயிப்பதற்காக இந்த பூமியிலே மனுஷனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் கடவுளுடைய மனதில் இருந்த நோக்கம். எந்த பிசாசு மனுஷர்களை ஏமாற்றி அவர்களை பாவம் செய்ய வைத்து தன்னால் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், ஆளுகை, அந்யோன்யமான உறவு இவற்றையெல்லாம் இழக்க வைத்தானோ, அதே உலகம் என்ற ஒரு தளத்தில், அதே உலகம் என்ற மைதானத்தில் எந்த பிசாசு அவர்களை மோசம் போக்கினானோ, அந்த பிசாசையே மனுஷர்கள் ஜெயித்து அவருடைய தவறான நோக்கங்களை, அவருடைய தவறான எண்ணங்களை எல்லாம் அவர்கள் ஜெயித்து கடவுளான தங்கள்
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையும் அதிகாரத்தையும் தன்னோடு கூட அவர்களுக்கு இருந்த ஒரு பழைய அந்யோன்யமான நெருக்கமான உறவையும் மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய நோக்கமாயிருக்கிறது. அந்த நல்ல நோக்கத்தின் நிமித்தம் தான் அவர் மனுஷர்கள் அவனை ஜெயிக்க வேண்டும், மனுஷர்கள் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் இந்த பூமியிலே தள்ளி இருக்கிறார். ஆனால் பிசாசு தன்னுடைய நியாய தீர்ப்பின் காலம் நெருங்குகிறபடினாலே சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லா ஜனங்களையும் கெட்ட பாதையில் கொண்டு சென்று அவர்களையும் தன்னோடு கூட நித்திய வேதனைக்குள்ளாக கொண்டு போக வேண்டும், அவர்களுடைய ஆத்மாக்களையும் தங்களோடு கூட அழிவின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு தவறான திட்டத்துடன் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீய நோக்கம் என்பதே பாவம். நாம் பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற கிரியைகளாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு காரியத்தை யோசிப்பதாக இருந்தாலும், நாம் ஒரு காரியத்தை குறித்து தீர்மானிப்பதாக இருந்தாலும், கடவுள் நம்மிடத்தில் பார்ப்பது அந்த காரியங்களுக்கு பின்னதாக, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாக, அந்த தீர்மானத்திற்கு பின்னாக, அந்த யோசனைக்கு பின்னாக நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட நோக்கம் இருக்கிறது, எப்படிப்பட்ட எண்ணத்துடன் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை பார்த்துத்தான் கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் நியாய தீர்ப்பு செய்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு சில உதாரணங்கள் மூலமாக இந்த பிசாசு எப்படிப்பட்ட ஒரு தீய சிந்தனை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 4:1 பார்க்கும் பொழுது இயேசு இந்த பூமியிலே பிறந்து அவர் வளர்ந்து தேவரிடத்திலிருந்து ஆவின் அபிஷேகத்தை பெற்று பிதா தன்னை இந்த பூமிக்கு அனுப்பின கடவுள் தன்னை எப்படிப்பட்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட நன்மைகளை தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு செய்ய அவர் புறப்படுகிறார். அப்படி செல்வதற்கு முன்னதாக அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கு 40 நாளும் அவர் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார். அவருக்கு மிகவும் பசி உண்டாயிற்று. ஒருவேளை சாப்பிடலனாலே நமக்கு பசி வைத்த வாட்டி எடுக்கிறது, எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் 40 நாள் அல்லும் பகலும் அவர் போஜனம் பண்ணாமல் அவர் இருந்தார். அவருக்கு மிகவும் பசி உண்டாயிற்று. அப்ப பிசாசு வந்து எப்படி அவரிடத்தில் அவரை வஞ்சிக்க நினைக்கிறான் பாருங்க. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லுகிறார். நீங்க 40 நாள் பசிக்கு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கும், இப்பதான் கீழே எல்லாம் நிறைய கல் இருக்கு, இந்த கல்லெல்லாம் நீங்க அப்பமா மாத்தி நீங்க நல்லா உங்க பசியாகும்படியாக நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றான். நாம் இந்த இடத்தில் யோசிச்சு பார்க்கணும் என்ன அப்படின்னா, அன்றைக்கு ஆண்டவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. பிசாசுரத்தில் இருக்கின்ற அதிகாரம், வல்லமை, ஆளுகை எல்லாமே ஒரு வரையறைக்கு உட்பட்டது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருந்த அதிகாரம், வல்லமை, ஆளுகை இவை வரையறைக்கு அப்பாற்பட்டது, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. அவருடைய அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் ஆளுகைக்கும் எல்லை இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் சர்வ ஆளுகையும் கொண்டவர். அப்படி என்றால் பிசாசு சொன்னது போல அவரால் நிச்சயமாக அந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்ற முடியும். அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருந்தது, அதிகாரமும் இருந்தது. ஏனென்றால் அதே பின்னாளில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிரசங்கத்தை காலையிலிருந்து மாலை வரை ஜனங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, அவர்கள் மாலையில் தங்கள் ஊருக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது, இந்த ஜனங்கள் பசியோடு கூட போனால் இவர்கள் சோர்ந்து போய்விடுவார்களே, தங்கள் ஊருக்கு நடந்து போய் சேர்வதற்கு கூட அவர்களுக்கு சரீரத்தில் தெப்பிருக்காதே என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு வினவுகிறார். இங்க யார்கிட்டயாச்சும் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் இருக்கா என்று சொல்லி. அப்ப சீடர்கள் சொல்றாங்க, ஒரே ஒரு சின்ன பையன் கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு அப்படின்னு சொல்லி.
உடனே ஆண்டவர் என்ன பண்றார், ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் அவர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி ஜனங்கள் 5000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் மிகவும் திருப்தியாக போஷிக்கப்பட்டார்கள், மிகவும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தார்கள். மட்டுமல்ல, அவர்கள் சாப்பிட்டு முடிந்த பின்பும் 12 கூடைகள் நிறைய மீதி இருந்ததை சேமித்து வைத்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். அப்படியானால் மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் தனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையையும் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தினார். அதே சமயம் தன்னிடத்தில் இருந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் தன்னுடைய சுயநலத்திற்காக அவர் பயன்படுத்தவில்லை. ஆனால் இந்த பிசாசுடைய எண்ணமோ வித்தியாசமாய் இருக்கிறது. அவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லைக்குட்பட்ட இந்த அதிகாரத்தின் வல்லமையையும் ஆளுகையும் அவன் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் வெறும் சாப்பாடு சாப்பிட்டா மட்டுமே அவன் பிழைக்க முடியாதப்பா, அவன் இந்த பூமியில வேணா கொஞ்ச நாள் வாழலாம், ஆனா அதற்கு பின்பு அவன் இந்த பூமியிலே மறித்து போன பின்பு அவனுடைய ஆத்மாவிற்கு நித்திய பிழைப்பு கிடைக்காது, நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆனால் கடவுள் கொடுக்கின்ற நல்ல போதனைகளை அவன் பின்பற்றி வாழும் பொழுது அவன் என்றென்றைக்கும் அழியாமல் இந்த பூமியிலே மறித்து போனாலும் பின்னாளில் அவன் நியாய தீர்ப்பின் காலத்தில் என்றென்றைக்கும் பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஆனந்தத்தில் அவனுடைய ஆத்மா முக்தி அடையும், அவனுடைய ஆத்மா மோட்சமடையும், அவன் கடவுளோடு கூட சந்தோஷமாய் இருப்பான், அந்த பிழைப்பு அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையினாலேயே பிசாசை தோற்கடித்து விட்டார். மறுபடியும் அடுத்த சோதனைக்குள்ளாக பிசாசு கொண்டு போகிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, திடீர்னு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. அவன் இரண்டு விதமாக யோசிக்கலாம். ஒன்று, அவன் கடவுளுடைய நல்ல போதனைக்கு அவன் இடம் கொடுக்கிற மனுஷனாக இருந்தா அவன் எப்படி யோசிப்பான், எனக்கு ஒரு தேவைப்படுது, பொருள் தேவைப்படுகிறது, நான் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், அந்த வேலை செய்து அதில் இருக்கிற வருமானத்தின் மூலம் இந்த தேவையை நான் சந்திக்கலாம் என்று அவன் நினைப்பான். அல்லது கடவுள் எனக்கு யாராவது உதவி செய்யும்படியாக அவர் நியமித்து வைத்திருக்கிறாரா, அப்படி ஏதாவது அவர் எனக்கு உதவி செய்யும்படியாக யாரையாவது வைத்திருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது ஒரு அவசர உதவியாக நான் கேட்டு பின்னாளில் அதை நான் திரும்ப கொடுத்து விடலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உதவியையாவது அவன் நாடி செல்வான். ஆனால் அதே மனுஷன் பிசாசுடைய தவறான எண்ணத்திற்கு தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கிறவனா இருந்தா அவன் என்ன நினைப்பான், நம்ம பக்கத்துல இருக்கிறார் ஒருத்தர், அவருடைய பாக்கெட்ல பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸை எடுத்தோம்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இல்ல, நாம ஒருத்தட்ட வாங்கினோம்னா கூட அதை திரும்ப நம்ம கொடுக்க வேண்டியதும் இல்ல, நாம அமைதியா திருடி கொண்டு போய் நம்முடைய தேவையை சந்தித்துக் கொள்ளலாம் என்று உடனடியாக பக்கத்து பாக்கெட்ல இருக்கிறவனுடைய பர்ஸை எடுத்து திருடி அந்த தேவையை சந்தித்துக் கொள்வான். அடுத்தவனுடைய பொருளை அபகரித்து தன்னுடைய தேவையை அவன் பூர்த்தி செய்து கொள்வான். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய வழி எப்படி இருக்கிறது, பிசாசுடைய வழி எப்படி இருக்கிறது என்று. ஆண்டவர் இயேசுவுக்கு அப்படித்தான் அன்றைக்கு சோதனை வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தவறான நோக்கத்திற்காக கடவுள் எனக்கு கொடுத்த அதிகாரத்தையும் ஆளுகையும் நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவை குறித்து பாதிக்கும் பொழுது, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது இந்த பிசாசுடைய தவறான கிரியைகளினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகர் இருந்தார்கள். அவருடைய தவறான எண்ணங்களை கொடுக்கப்பட்டு பாவம் செய்து கொண்டிருந்த ஜனங்கள் அநேகர். அதே சமயத்தில் இந்த பிசாசினால் கொடுக்கப்பட்ட வியாதிகளினால் தத்தளித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் எத்தனையோ பேர். அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் அத்தனை பேரையும் அவர் பிசாசுடைய பிடியிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு ஏதுவான நல்ல சுபாவங்களை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல பிசாசினால் வியாதிகளில் உருவாக்கப்பட்ட அந்த வியாதிகளினால் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களையும் அந்த வியாதிகளை நீக்கி அவர்கள்
அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நன்மையை செய்து அவர்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த பூமியிலே வாழும்படியாக அவர்களுக்கு நன்மை செய்தார். அப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக மற்றவர்களுக்கு வியாதிகளை குணமாக்கும்படியாக மற்றவர்களுக்கு பாவத்தில் இருந்து அவர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்கும்படியாக அவர்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தரக்கூடிய காரியங்களை செய்யும்படியாக தனக்கு கடவுள் கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆளுகையும் அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தினார். ஆனால் அதே சமயத்தில் அவர் தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படியாக சிலுவையிலே அடிக்கப்படுவது கடவுளுடைய தீர்மானமாய் இருந்தது. அந்த தீர்மானத்திற்காக அவர் தான் அடிக்கப்பட்ட பொழுது அவர் பதில் பேசாமல் இருந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். ஒரு நிமிடம் அவர் நினைத்திருந்தார் என்றால் தன்னை அடித்தவர்களை ஒரு நொடியில் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். அவர்களை இவர் அழித்திருக்க அவரால் முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையையும் தவறாக பயன்படுத்தவில்லை. 1 பேதுரு 2:22-23 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பயப்படும் பொழுது பதில் பயாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவரை மிகவும் கேவலமாக பேசினார்கள். ஆனால் திரும்ப அவர் ஒருவரையும் கேவலமாக பேசவில்லை. அவரை காரி துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், அவருடைய தலையில் முள்சிரசை வைத்து அடித்தார்கள், அவரை சிலுவை வைத்து ஆணிகளை கொண்டு அடித்து கடாவினார்கள். இவ்வளவு துன்பங்களையும் அவர் மிகவும் அமைதியாக வாய் திறவாமல் எதிர்த்து பேசாமல் ஒருவரையும் திரும்ப அவமானப்படுத்தாமல் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவரையும் கேட்காமல் அமைதியாக பொறுத்து கொண்டிருந்தாரே அல்லாமல் ஒருபோதும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் ஆளுகையும் அந்த கடவுள் தனக்கு வைத்திருந்த திட்டத்திற்கு விரோதமாக கடவுள் தனக்கு வைத்திருந்த போதனைகளுக்கு விரோதமாக அவர் அவற்றை பயன்படுத்தவில்லை. இதுதான் இயேசுவுக்கும் பிசாசுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பூமியில இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் நம்மோடு கூட உறவுகள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அந்த இடத்தில் நம்மோடு கூட வேலை செய்கின்ற மேலதிகாரிகள் இருப்பார்கள், நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களும் இருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் குடும்பத்திலாகிலும் சமுதாயத்திலாகிலும் நாம் வேலை செய்கின்ற இடத்திலாகிலும் நாம் நமக்கு இருக்கின்ற ஒரு அதிகாரத்தையோ ஆளுகையோ வல்லமையோ தவறான எண்ணங்களுக்காகவோ அல்லது நம்முடைய தவறான சுயநலங்களுக்காகவோ நாம் பயன்படுத்திவிடக் கூடாது. அப்படி பயன்படுத்துகின்ற சிந்தனை பிசாசினால் கொடுக்கப்படுகிறது என்பதை மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணமாக, சில வருஷங்களுக்கு முன்பதாக சேலத்தின் பக்கத்தில் ஒரு சில பெண்களை போலீசார் கைது செய்தார்கள். அந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை மிகவும் தவறாக பயன்படுத்தினார்கள். எப்படி என்றால் அந்த குழந்தைகள் மீது தங்களுக்கு இருந்த உறவின் உரிமையையும் அந்த உறவின் ஆளுகையும் அவர்கள் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தினார்கள். அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதில் அவர்களை படிக்க பள்ளிக்கு அனுப்பாமல் அவர்களுக்கு திருட கற்றுக் கொடுத்தார்கள். பஸ்ஸில் பயணம் செல்லும் பொழுது பக்கத்தில் நிற்கின்ற பெண்களிடத்திலோ ஆண்களிடத்திலோ எப்படி எந்த இடத்தில் அவர்கள் பணத்தை வைத்திருப்பார்கள். பெண்கள்னா ஹேண்ட்பேக்ல வச்சிருப்பாங்க, ஆண்கள்னா ஒண்ணு பேண்ட் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஷர்ட் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. அதை எப்படி அவங்களுக்கே தெரியாம நேர்கா எடுக்கணும்னு சொல்லி தங்களுடைய சிறு குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய வயதை பார்த்தோம் என்றால் 4 இருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். இன்னைக்கு ஒரு தாய்மார் ஒரு குழந்தையோடு பஸ்ஸில் ஏறுகிறாருன்னா நிச்சயமா எல்லாருக்கும் பார்த்த உடனே ஒரு பரிதாப உணர்ச்சி.
வச்சு வரும். என்ன அப்படின்னா, ஐயோ குழந்தை எவ்வளவு வச்சுட்டு வந்து நிக்கிறாங்களே, பாவம் நாம எந்திரிச்சு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். அப்படி நாம நினைச்சு அவங்க இடம் கொடுத்து அவர்கள் உட்கார்கின்ற சமயத்தில் இந்த பிள்ளைகள் திருடுவதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். அப்படியாக இந்த குழந்தைகள் பல பெண்களிடத்திலும் இருந்தும் ஆண்களிடத்திலும் இருந்தும் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது திருடி இருக்கிறார்கள். இப்படி ஒரு முறை திருடும் பொழுது பஸ்ஸில் அந்த குழந்தைகள் மூலமாக அந்த பெண்கள் திருட்டு வேலை செய்த பொழுது பொதுமக்கள் கையும் களமாக அவர்களை பிடித்து போலீசில் ஒப்புக் கொடுத்தார்கள். இதை படிக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது. ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை நல்ல வழியில் நடத்துவதற்கு பதிலாக தான் கஷ்டப்படாமல், தான் பாடுபடாமல், உழைக்காமல் சுகபோகமாக வாழ வேண்டும், தான் நன்றாக சுகித்திருக்க வேண்டும் என்ற தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி தன்னுடைய பெற்ற குழந்தை என்றும் பாராமல் அந்த குழந்தைக்கு கெட்ட காரியங்களை சொல்லிக் கொடுத்து அந்த காரியங்களில் அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தது என்பது மிகவும் ஒரு வேதனையான விஷயமாகும். இது பிசாசினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு சிந்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பெண்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது தங்களுக்கு இருந்த ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையும் அவர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தாமல் தங்களுடைய நன்மைக்காக ஒரு நியாயமான நோக்கத்திற்காக பயன்படுத்தாமல் அந்த பிள்ளைகளை ஒரு தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் பிசாசுடைய கிரியை என்பதை நாம் பயன்படுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் கூட ஒரு உதாரணம் உண்டு. மத்தேயு 14:3-12 பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் ஏரோது என்ற ஒரு ராஜா இருந்தான். அந்த ஏரோது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோதியாரிடத்தில் ஒரு தவறான ஒரு உறவை வைத்திருந்தான். யோவான் ஸ்நானன் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் அவனை போய் எச்சரித்தான், நீ இப்படி உன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு கூட ஒரு தவறான உறவை வைத்திருப்பது பாவம், இதை நீ தொடர்ந்து செய்யாதே என்று எச்சரித்தான். ஆனால் அவனோ அந்த கடவுளுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு, நல்ல போதனைக்கு, நல்ல ஆலோசனைக்கு இடம் கொடுக்காமல் மாறாக அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கூட யோசித்தான். அவன் மட்டுமல்ல, அந்த ஏரோதியாளுக்கும் யோவான் ஸ்நானன் மீது மிகுந்த ஒரு கோபம் உண்டாயிற்று. தனக்கு விரோதமாக பேசுகின்ற இந்த யோவான் ஸ்நானனை எப்படியாவது அழித்து தீர வேண்டும் என்று அவள் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு முறை ஏரோதுக்கு பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாள் கொண்டாடப்படுகிற பொழுது இந்த ஏரோதியால், அதாவது ஏரோதுவின் சகோதரனுடைய மனைவியின் மகள், அந்த இடத்தில் ஒரு நடனமாடி ஏரோதை சந்தோஷப்படுத்துகிறாள். அதி நிமித்தம் அந்த ஏரோது அந்த பெண்ணிடத்தில், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டு வாக்கு கொடுக்கிறார். அந்த பெண் உடனடியாக தன்னுடைய தாயிடத்தில் போய் நான் என்ன கேட்கட்டும் ராஜாவிடத்தில் என்று கேட்கிறாள். இந்த சந்தர்ப்பத்தை உடனடியாக ஏரோதியால் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாள். ஏரோது தன்னை விட்டு ஒரு கால் பிரிந்து செல்வதற்கு காரணமாக இந்த யோவான் ஸ்நானன் இருந்து விடுவான். தனக்கு ஏரோதோடும் கூட தொடர்ந்து உறவு இருக்க வேண்டும் என்றால் இந்த யோவான் ஸ்நானனை தீர்த்து கட்டுவதை விட்டு வேறு வழி இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறாள். தன்னுடைய பெண்ணிடத்தில் அந்த சிறு பெண்ணுக்கு தான் கேட்க போவது சரியா தவறா என்று யோசித்து பார்க்கின்ற ஞானம் இல்லை. அந்த சிறு வயதை அந்த பெண்ணுக்கு அறிவு ஞானம் இல்லாத ஒரு காரியத்தை ஏரோதியால் கணக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறாள். தன்னுடைய பெண்ணிடத்தில், நீ போய் யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி அந்த தலையை ஒரு தட்டில் வைத்து எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போய் ராஜாவிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். ஏரோதுக்கு யோவான் ஸ்நானம் மீது ஒரு கோபம் இருந்தாலும் கூட அதே சமயம் யோவான் ஸ்நானன் கடவுளுடைய மனுஷன் என்ற ஒரு பயமும் இருந்தது. ஏனென்றால் அவன் கடவுளுடைய ராஜ்யத்தின் வசனங்களை, போதனைகளை மக்களுக்கு சொல்லி நல்ல வழியில் வாழ வேண்டும் என்று அவர்களை எச்சரித்து வந்தான். அது ஏரோதுக்கு நன்றாக தெரியும். அதனால் யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு பயமும் இருந்தது.
அந்த பெண் ராஜாவிடத்தில் வந்து தன்னுடைய தாய் தனக்கு சொன்னபடியே யோமாச்சானுடைய தலையை வெட்டி எனக்கு ஒரு தட்டில் வைத்து தர வேண்டும் என்று சொன்னவுடன் ராஜாவுக்கு ஒரு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. என்னதான் அவன் இப்படி நம்மிடத்தில் பேசியிருந்தாலும் அவனை கொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டதே. நான் என்னுடைய பேரில் ஆணையிட்டு கொடுத்து விட்டேனே, நான் வாக்கு கொடுத்து விட்டேனே, அந்த வாக்கை மாற முடியாதே என்று அவன் அந்த பெண் கேட்டபடியே யோமாச்சானை கொன்று அவளுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து அந்த சிறு பெண்ணுக்கு கொடுக்கிறான். இதில் பிசாசானவன் கடவுளுடைய வழியில் நடக்கின்ற ஒரு மனுஷனை அழிப்பதற்காக எப்படி ஒரு ஏரோதியாலையும் ஏரோதையும் தவறான எண்ணத்தை கொடுத்து தவறான புத்தியை கொடுத்து அவர்களை பாவம் செய்ய வைத்து தன்னுடைய எண்ணத்தை அவன் ஈடேற்றிக் கொள்ளுகிறான். அதாவது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஜனங்களை பாவம் செய்ய வைத்து அவர்களையும் தங்களோடு கூட நித்திய வேதனைக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்ற அந்த தவறான நோக்கத்தை இந்த இடத்தில் ஏரோதியாளின் மூலமாகவும் ஏரோதியின் மூலமாகவும் அவன் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கலாம். இதிலிருந்து பிசாசு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எப்படி தவறான சிந்தனைகளை கொடுத்து எண்ணங்களை கொடுத்து அவர்களை பாவம் செய்ய வைக்கிறான் என்பதை நாம் மிகவும் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். வேதத்தில் இன்னும் கூட ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் பேதுரு என்ற மனுஷனும் ஒருவர். இயேசுவை பிடித்த பொழுது அப்பொழுது அங்கு இருந்த அரண்மனையில் ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்தவுடன் இந்த மனுஷனும் இயேசுவோடு கூட இருந்தவன் தான் என்று தனக்கு பக்கத்தில் இருந்தவரிடத்தில் சொல்லுகிறார். பேதுருவுக்கு ஒரே பயம், இயேசுவுக்கு நேரிடுவது போல நமக்கும் நேரிட்டால் என்ன பண்ணுவது, நம்மையும் கொலை செய்து விடுவார்களோ என்ற மரண பயத்தை நிமித்தம் இயேசுவோடு கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் வாழ்ந்திருந்தும் கூட அவன் அந்த ஒரு கணம் இயேசுவை யார் என்று தனக்கு தெரியாது என்று மறுத்து விடுகிறான். 3 முறை இப்படியாக சொல்லும் பொழுதும் 3 முறையும் இயேசு என்ற நபரை தனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதளிக்கிறார். நாம இருந்தா என்ன நினைப்போம், ஏய் என்னோட இவ்வளவு தூரம் நீ என்னோட பழகின, இன்னைக்கு என்னை யாருமே தெரியாத மாதிரி நீ நடிக்கிறியா, உன்னை ஒளிச்சு கட்டுறதா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம கிட்ட என்ன உரிமை இருக்கு, நம்ம கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு, நம்ம கிட்ட என்ன ஆளுகை இருக்கு, நம்ம மனசு நொந்து போன மாதிரி அவங்களோட மனசு நொந்து போகணும், அவங்களும் பல மடங்கு வேதனைப்படணும், பல மடங்கு சித்திரவதப்படணும், துன்பப்படணும், எப்படியாச்சும் அதை செஞ்சு அவங்களை அனுபவிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதற்கு என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படி அவர்களை நாம் கஷ்டப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம் என்று சமயம் பார்த்து கொண்டிருப்பார்கள் அநேக மனுஷர்கள். அப்படித்தானே? ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு அப்படி செய்யல. பாருங்க, இந்தே பேதுரு விஷயத்தில் பேதுரு கடவுளுக்காக கிரியைகளை செய்ய போகிற மனுஷன், ஆண்டவர் இயேசுவை குறித்து இந்த பூமியிலே போதிக்க போகிற மனுஷன் என்று பிசாசுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் பிசாசு கடவுளத்துல போய் இந்த பேதுருவை நல்லா வேதனைப்படுத்தணும், அவனை நல்லா கொடைக்கணும்னு சொல்லி போய் கடவுள்கிட்ட போய் அந்த மனுஷனுக்கு துன்பம் உண்டாகும்படியாக அதிகாரத்தை கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ பேதுரு தன்னை யார் என்று தெரியாது என்று மறுதளித்திருந்த பொழுதும் கூட அந்த பேதுருவுக்கு கெட்டது செய்வதற்காக தன்னுடைய அதிகாரத்தையோ ஆளுகையோ பயன்படுத்தல. இன்னும் ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். இன்றைக்கு அநேகர் பெரிய பதவியில இருந்தாங்கன்னா, பெரிய அதிகாரத்துல இருந்தாங்க அப்படின்னா, தன்னை சுத்தி இருக்கிற மற்ற மனுஷங்களாம் வந்து தன்னுடைய காலில் வந்து விழுந்து வணங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு இவங்க ஏதாச்சும் செய்வாங்க. அப்படிப்பட்ட நிறைய மனிதர்களை எல்லாம் இந்த பூமியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா யோவான் என்ற இயேசுவின் சீஷனுக்கு பரம தரிசனம் உண்டாகியது. அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22:8-9 வரைக்கும் பார்க்கும் பொழுது யோவான் தனக்கு தரிசனத்தை விளக்கின அந்த தூதனையின் கால்களை போய் விழுந்து வணங்கும்படியாக போகிறான். உடனே அந்த தூதன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும்
தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களாலும் கூட நானும் ஒரு ஊழியக்காரர் தேவனை தொழுது கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதுதோ சொல்றா, அப்ப நானும் உன்ன போலதான், நம்ம ரெண்டு பேருமே கடவுள் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அதனால ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட காலில் போய் விடக்கூடாது, அது பாவமோ. நீ என் காலில் விடாத, யாரதான் நீ வணங்கி கொள்ளணும், கத்தரை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்றான். சர்வ வல்லமை உள்ள கடவுளை தான் நீ வணங்கணுமே தவிர வேற யாரையும் நீ வணங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இயேசுவிடத்தில் பிசாசு வந்து சொல்றான், பாருங்க, இந்த பூமியில எனக்கு சகலமும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டாயினால் இந்த சகல ராஜ்யங்களையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை ஏ சொல்ற, நீ எல்லா ராஜ்யத்தையும் இந்த பூமி முழுவதும் எனக்கு கொடுத்தாலும் சரி, நான் உன்னை வணங்கிக் கொள்ள மாட்டேன். எனது பூமி கண்ணப்பன பிதாவை தான் நான் வணங்குவேன் தவிர நான் உன்னை வணங்க மாட்டேன், அப்பாலை போ சாத்தானே என்று அவனை விரட்டி அடிக்கிறார். அப்போ பிசாசுடைய எண்ணம் தான் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாரும் தன்னை பணிந்து கொள்ள வேண்டும், தான் ஆட்டுவிக்கிறபடி எல்லாம் எல்லாரும் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறது அவனுடைய சிந்தனையா இருக்கிறது. ஆனால் இயேசுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க, தான் தாழ்ந்து போய் தான் இறங்கி போய் மற்றவர்களுக்கு நன்மை செய்து நல்ல வழியை காண்பித்து, நான் எப்படி பரலோகத்துக்கு போய் அப்பா கிட்ட போய் இருக்கிறேனோ அதே மாதிரி எல்லோரும் பரலோகத்துல அப்பா கிட்ட வந்து சேரணும், தங்களுடைய கடவுள்கிட்ட வந்து அவங்களும் வந்து சேரணும், நான் போகிற இடத்துக்கு இவங்களும் வந்து சேரணும்னு இயேசு நினைக்கிறார். ஆனா பிசாசு என்ன நினைக்கிறான், கடவுள் என்ன நித்திய வேதனைக்காக நியாயம் தீர்த்துட்டாரு, அதனால இந்த ஜனங்களை எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி ஆட்டு வச்சு, நான் சொல்ற மாதிரி எல்லாம் இவங்களை செய்ய வச்சு, நான் இப்படி எல்லாம் தப்பான சிந்தனைகள் அவர்களுக்குள்ள நோண்டி தூண்டி விடுகிறேனோ, அப்படிப்பட்ட சிந்தனைகளின்படி அவர்களை வாழ வச்சு, அவர்களை பாவம் செய்ய வைத்து, அவர்கள் நிறைய தவறுகளை செய்ய வச்சு, அவங்களை தவறான காரியங்களை பேச வச்சு, அவர்களை தவறாக யோசிக்க வச்சு, அவர்களை தவறான தீர்மானங்களை எடுக்க வச்சு, அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தின் சமாதானத்தை இழக்க வச்சு, கடைசியா இந்த பூமியில் அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பின் காலத்துல என்னோடு கூட அவங்களும் எத்தி வேதனைக்கு உள்ளாக கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இதுலதான் இயேசுவும் பிசாசும் எந்த அளவிற்கு வேறுபடுகிறார்கள் பாருங்க. அந்த நல்ல சிந்தனையோடு கூட நல்ல நோக்கமுடையவராய் பிசாசு இயேசு நல்ல நோக்கத்திற்காக தன்னுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தினார். ஆனால் பிசாசோ கெட்ட நோக்கத்திற்காக தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் வல்லமையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை விதைத்திருக்கிறேன். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நாம் வேலை செய்கின்ற இடங்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிறவர்கள் மீது நமக்கு இருக்கின்ற உரிமை, நமக்கு இருக்கின்ற அதிகாரம், ஆளுகை ஆகியவற்றை எப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சுயநலங்களுக்காக அல்லது நம்முடைய தவறான எண்ணங்களுக்காக அவர்களையும் தவறு செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நாமும் நம்மை சரிப்படுத்தி கொண்டு அவர்களையும் சரிப்படுத்தி நல்ல பாதையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? எதற்காக அந்த அதிகாரத்தையும் உரிமையையும் ஆளுகையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் சரியான நோக்கங்களுக்காக நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் நாம் இயேசுவின் வழியில் வாழ்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஜாதியை சேர்ந்தவர்கள். ஆனால் தவறான நோக்கத்திற்காக அதை பயன்படுத்துகிறவர்கள் பிசாசுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஒரு கால் இதுவரை குடும்பத்திலோ சமுதாயத்திலோ பணிபுரிகின்ற இடத்திலோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம், வல்லமை, ஆளுகை அல்லது உங்களுக்கு உறவுகளின் மீது இருக்கிற உரிமை, இதை ஏதாவது தவறான நோக்கத்திற்காக அல்லது தவறான எண்ணத்திற்காக பயன்படுத்தி இருந்தால் இந்த நிமிடம் தயவு செய்து அந்த நோக்கத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த எண்ணங்களையும் யோசனைகளையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். சாத்தானுடைய பிள்ளைகள் என்ற பிரிவில் இருந்து கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடுத்த வாரம் பிசாசு எப்படிப்பட்ட கிரியைகளை மக்கள் மூலமாக செய்கிறான் என்பதை இன்னும் அதிகமாக சில உதாரணங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். அதுவரை கடவுளுடைய கிருபையும் இரக்கமும் நன்மை செய்யும் அவருடைய கரமும் நம் அனைவரோடும் இருந்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்.